அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம். நமக்கு வந்து ஒரு கிருஷ்ணர் அப்படின்னாலே கிருஷ்ணனுடைய அழகிய முகம், அந்த கொண்டை, அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து தவழ்ந்து வர்றாப்படி, இல்லை ஒரு பானை வெண்ணெய் பானைக்குள்ள கையை விட்டு பண்ற ரகல அதை உடைக்கிறது, இப்படி நமக்கு பல அனுபவங்கள் ஆகும். இல்லை யசோதை வந்து உரல்ல கட்டி வச்சது, இப்படி அனுபவம் வரும். அசுரர்களை கொன்றது, இப்படி எல்லாம் நமக்கு ஒவ்வொரு அனுபவமாக வந்துட்டு இருக்கோம். அவதாரங்கள் எடுத்தது ஒவ்வொன்றா அப்படியே நம்மளுக்கு இந்த அனுபவம் நமக்கு நிறைய வரும். ஆனா யசோதை வந்து தன்னுடைய மகன் கிருஷ்ணன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறது ஒரு கிருஷ்ண அனுபவமா இந்த பாட்டுல கொடுத்துருக்காங்க. அத நானும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால இந்த அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுல என்ன அப்படின்னா, வாட கிருஷ்ண வாட ஓடி வாட முத்தம் தாட வரமாட்டேன் எனலாமோ கண்ணனே ஓடி வாட அப்படிங்கிறாராம். அது என்ன அப்படின்னா, வாடா கிருஷ்ணா வாடா, நீ வரமாட்டேன்னு சொல்லாதே, முத்தம் ஒண்ணு தாடா அப்படின்னு சொல்றா. அப்படி யசோத கூப்பிடுற அப்படி இருக்கு. ஒரு தடவை தோட்டத்துல கிருஷ்ணர் விளையாடிட்டு இருக்காங்களாம், அந்த விளையாட்டை பார்த்து ரசிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு யசோதா இப்படி கூப்பிடுறாங்க. இப்படி கூப்பிட்ட உடனே அந்த கிருஷ்ணர் வர்றாராம். அவர் வர்றது எப்படி, அங்கிருந்து தவழ்ந்து வர்றாராம், அது எப்படி இருக்கு அப்படின்னா, முத்து சுட்டி அசைய முகம் வேர்க்க விழி சுழல்ல, முத்து சுட்டி அசைய முகம் வேர்க்க விழி சுழல்ல, சித்தானை குட்டி போலே செல்வமே ஓடிவாட. அவர் தவழ்ந்து வர்றது எப்படி இருக்குன்னு, அந்த முத்து சுட்டி சின்ன சின்னதா யசோத அழக ஆசையா கோர்த்து கோர்த்து நெற்றியில் அந்த கொண்டையில அப்படி சொருகி வச்சிருக்காங்களாம். அந்த முத்து சுட்டி அசைய, அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன முத்தும் அசைஞ்சு அசைஞ்சு வருதான் முகம். அந்த தவழ்ந்து வர்றப்போ அவருக்கு முகத்துல குட்டி குட்டியா வேர்க்குதான், அந்த வேர்த்துட்டே அந்த கண்ணை அப்படி இப்படி சுழட்டி எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சுழட்டி சுழட்டி அவர் தவழ்ந்து வர்றது எப்படி இருக்குன்னா, ஒரு அழகிய சித்தானை குட்டி எப்படி தவழ்ந்து வருமோ அப்படி இருக்குமா, சித்தானை குட்டி போல செல்வமே ஓடி வாடா அப்படின்னு சொல்கிற அப்படி அமைஞ்சிருக்கு. அப்புறம் அவர் வர்றாரு, கையில் பக்கத்தில் ஒரு வெண்ணெய் பானை இருக்கு, அதுக்குள்ளே போய் கையை விட்டு வெண்ணெய் எடுக்கிறாராம். அந் எப்பவுமே கிருஷ்ணருக்கு கொஞ்சமாக எடுத்து பழக்கமே இல்லையா, அவர் அப்படியே கையை உள்ளே விட்டு அப்படியே வெண்ணெய் எடுக்க முயற்சி பண்ணுறப்ப அது சிந்திச்சோம். அதை பார்த்துட்டு யசோதைக்கு, கையிலே வெண்ணெய் சிந்தித்தோம் உந்தன் கமல முகம் வடியதோ, நெய்யிலே கையை விடவே கிருஷ்ணா நேராய் ஓடி வாடா. அந்த கையில் எடுத்த அந்த வெண்ணை சிந்திச்சான். அதை பார்த்துட்டு கிருஷ்ணருக்கு முகம் கமல முகம் வாடிடுச்சான். இந்த வாடியதை பொறுக்காம யசோதை என்ன சொல்ற, கிருஷ்ணா நீ அதெல்லாம் விட்டுடு, பாபா உனக்கு நான் ஒரு பானை நிறைய நெய் வச்சிருக்கேன், அதுக்குள்ள நீ கையை விட்டு நீ எடுத்துக்கலாம், ஓடி வாடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களாம். இப்படி எல்லாம் தன்னுடைய அனுபவத்தை இந்த பாட்டில் இருக்கிற அப்படி இருக்கு. அப்புறம் ஒரு தடவை பண்ணின ரகளைக்காக யசோதை வந்து அவனை கட்டி போடுற, இரு வாபா அப்படின்னு கூப்பிடுற அப்படியும், ஆனா உன்னை கட்டுறதுக்கு கயிறு எங்கிட்ட இல்லையே, உன்னை அடிக்கவும் எனக்கு மனசு வரலையே, அதனால நீயா வந்து உன் கையை நீட்டுப்பா, நான் வந்து நீ கட்டிடுறேன், அதுக்காக நீ ஓடி வாடா அப்படின்னு கூப்பிடுற அப்படி இருக்க. தாமம் அப்படின்னா கயிறு, திறம் அப்படின்னா இடுப்பு, இடுப்புல கட்டுற, அதனால நீயா உன் கையை கொடுத்துடு அப்படின்னு கெஞ்சி கூப்பிடுற அப்படி ஒரு பாட்டு இதில் வருது. அப்புறம் வந்து
அவதாரங்கள் எடுக்கிறப்போ மாபலியினுடைய சினத்தை மாபலி சக்கரவர்த்தியோ சம்ஹாரம் பண்ற அப்படியும் அவருக்கு அருள் கொடுக்குற அப்படியும் ஒரு அவதாரம் வருது இல்லையா. அதுல வையம் விண்ணழந்தவா ஒரு மாபலி சினம் கொன்றவா துய்யா பாதம் சிவந்ததோ என் துறையே ஓடி வாடா அப்படின்னு கூப்பிடுற அப்படி இருக்கா. எப்படி அப்படின்னா வையம் ஒரு காலில் அழந்த இன்னொரு அடியா விண்ண அழந்த இன்னொரு அடி வைக்கிறதுக்கு மாபலியினுடைய தலையில காலை வச்சு நடந்த இதனால உன் துய்யா பாதம் சிவந்து விட்டது வாடா நாது நான் சரி பண்ற என் கையில உன் பாதத்தை வெயிடா அப்படின்னு கூப்பிடுறா. அப்படி ரொம்ப அருமையா இந்த பாட்டுல கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு யசோத சொல்றா கிருஷ்ணா புஜ பதனா பத்மநாபா கிருபையாளா அஷ்டாட்சர பொருளே ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த அஷ்டாட்சர பொருளே நீதாண்டா இப்படி இருக்கிறப்ப அருளா நீ வாடா கிருஷ்ணா வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுற அப்படி இந்த பாட்டு இருக்கு. இந்த பாட்டில் இருக்கிற அர்த்தம் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுனால இதை நான் உங்களுக்காக இந்த பதிவு நான் வெளியிடுறேன். தேங்க்யூ. வாடா கிருஷ்ணா வாடா ஓடி வாடா முத்தம் தாடா வாடா கிருஷ்ணா வாடா ஓடி வாடா முத்தம் தாடா வரமாட்டேன் எனலாமோ கண்ணனே ஓடி வாடா வரமாட்டேன் எனலாமோ கண்ணனே ஓடி வாடா வாடா கிருஷ்ணா வாடா ஓடி வாடா முத்தம் தாடா முத்து சுட்டி அசாய முகம் வேர்க்க விழி சுழல முத்து சுட்டி அசாய முகம் வேர்க்க விழி சுழல சேத்தானை குட்டி போலே செல்வமே ஓடி வாடா முத்து சுட்டி அசாய முகம் வேர்க்க விழி சுழல சேத்தானை குட்டி போலே செல்வமே ஓடி வாடா வாடா கிருஷ்ணா வாடா.